ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட தாங்க வந்திருக்கேன். இது என்னன்னு பார்த்தோம்னா, மகளிர் ஸ்கீமில் கவர்மெண்ட் வந்து 1,06,00,000 பேருக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. மீதி பார்த்தோம்னா 56,00,000 பேர் பெண்டிங் வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா 7,00,000 பேர் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கவங்களுக்கு வந்து அக்செப்டபிளான ரீசனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு பண்ண தேவையில்லை. இல்லை, என்னோடய ரீசன் வந்து அக்செப்டபிளாக இல்லை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எங்கிட்ட 4 சக்கர வாகனமே இல்லை, ஆனால் 4 சக்கர வாகனம்னு சொல்லி ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்பீல் பண்ணலாம். அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஓஏபியே வாங்கலான ஓஏபின்னு வந்திருக்கு அப்படின்றவங்களும் மேல்முறையீடு பண்ணலாம். அதே மாதிரி லேண்ட் இருக்குது, இயர்லி இன்கம் வந்து 2,50,000, இந்த மாதிரி நிறைய ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு அக்செப்டபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் நியர்பை இருக்கக்கூடிய இசேவை மையமில் போயிட்டு பண்ணலாம். அப்படியும் இல்லை, என்னோடது வந்து பரிசீலனையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரது வந்திருக்குங்க. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய வட்டார கோட்டாட்சியர் அலுவலகம் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு PDF ஒன்று இருக்குது, அதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் வெப்சைட் கொடுக்குறேன், அதில் போயிட்டு லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி பொதுமக்கள் உள்நிலைன்னு வரும். இதில் உங்கள் ஆதார் என்ன டைப் பண்ணுங்கள், OTP வரும், கீழே வந்து கேப்சா இருக்கும். கேப்சா அப்படிங்கிறது RH ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், அதுதான். அதை வந்து அந்த கேப்சா டைப்பில் டைப் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி வியூ ஆகும். இதில் வந்து என்னோட வந்து இன்னும் ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் பரிசீலனையிலேயே இருக்குது, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் நீங்கள் உங்கள் நியர்பை இருக்க வட்டார கோட்டாட்சியர் அலுவலகம்ல போயிட்டு உங்களது வந்து ஃபார்ம் வந்து இன்னும் பரிசீலனையில் தான் இருக்கு, அதனால நான் மேல்முறையீடு செய்ய விரும்புறேன் அப்படின்ற மாதிரி தமிழ்லயே ஒரு PDF இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்றேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உங்களோட ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக், ஆதார் கார்டு இது மூணையும் அது கூட அட்டாச் பண்ணி அங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ணிடுங்க. இது வந்து தாலுகா ஆஃபீஸ் கிடையாதுங்க, வட்டார கோட்டாட்சியர் அலுவலகம். உங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எங்கெங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் அங்கே போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இ சேவை மையம்ல பார்த்தோம் அப்படின்னா அப்பீலுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களோ தவிர, நீங்கள் வந்து நியூவாக அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த பரிசீலனையில் இருக்கவங்களது என்ன பண்ணுறதுன்றதுக்கு எந்த ஆப்ஷனும் இன்னும் நமக்கு கொடுக்கல. கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம சீக்கிரமாக வீடியோ போடுவோம், நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இல்லை இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, KMUT அப்டேட் டீட்டெயில்ஸ், KMUT செக் ஸ்டேட்டஸ். இது ரெண்டுமே இன்னும் ஒர்க் ஆகலை. இந்த அப்டேட் டீட்டெயிலில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட நேம், அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் சேஞ்சஸ் இருக்குது, மொபைல் நம்பர் சேஞ்சஸ் இருக்குன்னா இதில் போய் பண்ணலாம். அது ப்ராசஸ்க்கு வந்துச்சுன்னா நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் 17ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் போய் அப்டேட் பண்ணிவிடுங்க, ஏன்னா 17ஆம் தேதி லாஸ்ட் டேட் மேல்முறையீடுக்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் லாஸ்ட் டேட் எப்போன்னு சொல்லிட்டு, அவங்களுக்குலாம் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.